श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि नमः सर्वेभ्यः एल्लार्क नमस्कारम् श्रीदेवनायक पञ्चाशत् विश्वाभिरक्षण विहारकृतक्षणैस्ते वैमानिकाधिपविडम्बितमुग्धपद्मैः आमोदवाहिभिरनामयवाक्यगर्भैः आर्द्रीभवाम्यमृतवर्षनिभैरपाङ्गैः இருபத்தி 25வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருக்கட்டாட்ச வர்ணனை. 24 ஆலக்ஷ்ய சத்வமதிவேல தயோத்தரங்கம்னு தொடங்கக்கூடிய 24வது பத்தியத்தில் திருக்கண்களுடைய அனுபவத்தை நம்ம ஏற்கனவே அந்த வர்ணனையை கேட்டு அனுபவித்தோம். திருக்கண்களுக்குள்ளேயே அதனுடைய ஒரு விசேஷமான கட்டாட்சத்தை அந்தர்பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் சுவாமி அப்படி பண்ணலை. அந்த திருக்கண்கள்லேருந்து பெருகக்கூடிய அந்த கட்டாட்சங்களுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. அந்த விசேஷத்தை இந்த 25வது பத்தியத்தில் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். இதில் என்ன சாதிக்கிறார்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருக்கட்டாட்சங்கள் தம் மீது உயர்ந்ததுனால தாம் தாபத்திலிருந்து விடுபட்டு ஒரு குளிர்ச்சியை அடைந்தவனாக இருக்கிறோம்னு ஒரு கான்செப்டை இங்கே சொல்கிறார். தேவநாயகனிடத்திலேயே இந்த சம்சார தாபத்திலிருந்து விடுதலை வரும்னு, அல்லது ஒரு விடுபட்டு இருக்கிறேன்ற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல சாதிக்கிறார். 9வது பத்தியத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுப்பிரவிஷ்டா மம தீஹின்னு சாதித்தார். சம்சார தாபத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்றைய புத்தியானது ஒரு தாபத்துக்கு ஆளாயிருக்கு. உம்முடைய குணங்களில் அந்த புத்தியை செலுத்தும்போது எப்படி கோடை காலத்தில் ஒரு குளிர்ந்து ஆழ்ந்து பெருத்திருக்கக்கூடிய ஒரு தடாகம், ஒரு ஜலாசயம், அதில் பிரவேசம் பண்ணால் எப்படி குளிர்ச்சி ஏற்படுமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இலைப்பாறுதல் ஏற்பட்டிருக்கு, நாங்கள் சாதித்தார். மறுபடியும் இதே தேவநாயக பஞ்சாசத்திலேயே 51வது பத்தியத்திலையும் அதே சொல்ல போகிறார். நிர்வேஷய ஸ்வபத பத்ம மது பிரவாகம்னு அங்கே சொல்ல போகிறார். மாம் நிர்வேஷயன்னு சொல்ல போகிறார். அதே மாதிரி அது கிட்டத்தட்ட அதே ஒரு அனுபவம் தான். இந்த பத்தியத்தில் வைமானிகாதிபன்னு சம்போதன பதம். வைமானிக்கன்னு சொன்னால் விமானத்தை, அது தத்தித பிரயோகம், அது ஒரு ஒரு ரூபம் சம்ஸ்கிருதத்தில். விமானத்தை உடையவர்கள் அல்லது விமானம் மூலமாக சஞ்சரிப்பவர்கள் அர்த்தம், அல்லது தேவர்கள். வைமானிக அதிப, அதிபன்னு சொன்னாலே ஒரு லார்ட் நாயகன் அர்த்தம், தமிழ்லையும் அதிபர்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ. அப்போ வைமானிக அதிப, வைமானிகாதிப அப்படின்னு சந்தியனால் ஆயிடுத்து. தெய்வநாயகனே ஆர்திரி பவாமி, ஆர்திரி பவாமின்னு சொன்னால் ஒரு குளிர்ந்தவனாக இருக்கின்றேன், குளிர்ச்சியை அடைந்தவனாக இருக்கின்றேன்னு தாத்பரியம். ஆர்திரனாலே வெட், WET, ஒரு ஈரத்தன்மை உடையன்னு அர்த்தம். ஆர்திரா பராதினி ஜனே பெவிஹக்ஷராத்தன்னு கோதாசுதியில் நமக்கு தெரியும் கோதாசுல பத்தியம் பண்ணியிருக்கார். அப்போனா ஃப்ரெஷ்லி, இப்போ தான் தப்பு பண்ணியிருக்கான் ஒருத்தன் அந்த அர்த்தம். ஃப்ரெஷ்ன்னு சொன்னாலே அந்த ஈரத்தன்மை போகாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில். அப்போ ஆர்திரி பவாமின்றது ஒரு பிரயோகத்தினால ஆர்திரன்றது ஆர்திரின்னு. இது இந்த கிரு தாத்து, பூ தாத்து, அஸ் தாத்து இவைகளோட சேரச்சே அந்த ரூபத்தை எடுத்துக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், குளிர்ந்தவனாக இருக்கின்றேன்னு தாத்பரியம். ஆர்திரி பவாமி தே அபாங்கைஹி, எப்படின்னு கேட்டால், எப்படி நான் குளிர்ந்தவனாக ஆகின்றேன்னு கேட்டால், தே அபாங்கைஹி, தேன தபத்தே, உம்முடைய அபாங்கைஹின்னு சொன்னால் அபாங்கஹனா அந்த கடைக்கன் பார்வை, அபாங்கைஹின்னு சொன்னால் திருத்திய பகுவச்சனம் அந்த கடைக்கன் பார்வைகளால் அப்படின்னு தாத்பரியம், பார்வைகளால்னு. தே அபாங்கைஹி ஆர்திரி பவாமி தான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு.
வைமானிகாதிப தவ அபாங்கைஹி அல்லது தே அபாங்கைஹி ஆர்தி பவாமி. மிச்சம் இருக்கக்கூடிய பதங்கள்லாம் அந்த அபாங்கைஹி அந்த கடைக்கண் பார்வைகளால்னு போட்டாரோ, அந்த கடைக்கண் நோக்குகளால், அதுக்கு விசேஷணங்கள் தான். இப்போ அபாங்கைஹின்றது திருத்தியா பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால அதுக்குண்டான விசேஷணங்கள் எல்லாமே அதே திருத்தியா பகுவச்சனத்தில் தான் இருக்குது. அதான் சம்ஸ்கிருதத்தில் நியமம். அப்போ விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஹி, இது ஒரு விசேஷணம். விடம்பித முக்த பத்மைஹி, இது இன்னொரு விசேஷணம். ஆமோத வாகிபிஹி, இது மற்றொன்று. அனாமய வாக்கிய கர்ப்பைஹி, இது நான்காவது. அப்புறம் அமிர்த வருஷ நிபைஹின்றது ஐந்தாவது. இப்படி ஐந்து விசேஷணங்களை உடைய உமது கடைக்கண் பார்வைகளால் அடியேன் குளிர்ந்தவனாக இருக்கின்றேன்னு தாத்பரியம். அதாவது இது வந்து அந்தந்த ஆச்சாரியருடைய ஒரு அனுபவமாக நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக சொல்கிற வழக்கம் உண்டு, பிராட்டினுடைய கடைக்கன் பார்வைக்கு எம்பெருமானுடைய கடைக்கன் பார்வை நிகராகாதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவம் இது. அதற்காக யாரும் இதில் குறைச்சவா இல்லை, ரெண்டு பேருக்குமே அந்த தன்மை இருக்குது. எம்பெருமானும் சுவாபாவிகமாக தயை உடையவன் தான், அதனால் அவனுடைய கண்கள்லையும் தயையானது நிரம்பி ஒழிஞ்சுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் இது நகி நிந்தா நியாயம் எடுத்துக்கணும். நம்ம பொதுவாக பட்டருடைய அனுபவத்தை சொல்லுவாள். எம்பெருமான் பட்டருக்கு பரீட்சை பண்ணுறதுக்காக பிராட்டி வேஷத்தில் போய் நின்றானா, அப்போ பட்டர் பார்த்துட்டாரான், பார்த்து கரெக்டாக பெருமாளைன்னு விஜயானம் பண்ணாரான். உடனே பெருமாளுக்கு ஆச்சரியம், என்னடா அது, நம்ம மேக்கப்பெல்லாம் கரெக்டாக போட்டுருக்கோம், எந்த மிஸ்டேக்கும் பண்ணலே, எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு கேட்டாரான். அப்போ பட்டர் சொன்னதாக பிரிவா சாதிப்பா, அவள் விழி உன்னால் விழிக்க இயலாதுன்னு. எல்லாம் ரைட்டு, உன்னுடைய மொழி இருக்கே அது உனக்கு காட்டி கொடுத்துருது, பிராட்டியோட விழி எனக்கு தெரியும்னு சொல்வார்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அது ஏற்றம் அந்த கடைக்கன் பார்வைக்கு. அதுக்காக எம்பெருமானுக்கு ஒரு ஷேடு கம்மியாக அர்த்தம் கிடையாது. இது அந்த அனுபவம், அதாவது அந்தந்த அனுபவத்தில் ஈடுபடிச்சு அந்தந்த அனுபவம் வசதியாக இருக்குது. அப்போ சுவாமி இந்த அதே கிட்டத்தட்ட கடாட்ச வர்ணனையை எம்பெருமானுக்கு இங்கே கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு கடாட்சம் எம்பெருமானது. விஸ்வ அபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஹி, விஸ்வன உலகம், அபிரக்ஷண அபிரக்ஷணம்னு சொன்னால் காப்பாற்றுதல், எப்பவும் அவனுக்கு அதுலேயே ஃபோக்கஸான், எப்படி காப்பாற்றலாம். அதனால்தான் சிருஷ்டியை வந்து பிரம்மா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து சிருஷ்டியை கொடுத்துட்டாரான். சம்ஹாரம் பண்ணுறது பெரிய காரியம் இல்லை, அதை சிவனை கொடுத்துட்டாரான். இருந்தாலும் அந்த காத்தல்ற காரியத்தை எம்பெருமானே மேற்பார்வை, அவனுடைய இதிலே வச்சுருந்த, யாருக்கும் டெலிகேட் பண்ணலையா, அவனோட போர்ட்ஃபோலியோவே இருக்காது. ஏன்னா அதான் விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஹி, விஹாரனா அது ஒரு லீலை தான், லீலா மாத்திரம், அந்த விஹாரண விளையாட்டு லீலை. கிருதக்ஷணைஹின்னு சொன்னால் அதிலேயே நாட்டம் கொண்டவனாக, ரொம்ப டீப்லி இன்வால்வ்னு அர்த்தம். இது கிருதக்ஷணைஹின்றது அந்த கட்டாட்சங்களுக்கு இருக்குது, அவன் கட்டாட்சத்தினாலேயே ரக்ஷணம் பண்ணுறான். அப்படி தத்தக்ஷணைஹி வீக்ஷணைஹின்னு நம்ம தசாவதார ஸ்தோத்திரத்தில் சேவிக்கிறோம். மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி சொல்லச்சு, நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்கண தசா தத்தக்ஷணைஹி வீக்ஷணைஹி, தத்தக்ஷணைர் வீக்ஷணைஹி. அதே மாதிரி அது அங்கே ஸ்ருதியை காப்பாற்றுறதுக்காக இருந்த ஒரு துறை அல்லது ஒரு அக்கறை, இங்கேயும் வந்து இந்த மாதிரி இந்த ரக்ஷணம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நாட்டம். அப்படிப்பட்ட உம்முடைய கடைக்கன் பார்வை எப்பயும் ரக்ஷணம் பண்ணுறதை நீ பொறுப்பாக எடுத்துருந்துக்குச்சு, துவை பிரபத்தை மமைக்கும் பிரயாசைன்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட கடாட்சங்களுக்கு நான் பாத்திரமாகும்போது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுறதுன்னு தாத்பரியம். ரெண்டாவது விடம்பித முக்த பத்மைஹி, விடம்பித விடம்ப விடம்பனாலே ஒத்தன் அர்த்தம், இமிடேட் பண்ணுறது. விடம்பித முக்த பத்மைஹி, முக்தனா ஒன்றவே பார்த்துருக்கோம், ஒரு அழகியன் அர்த்தம். முக்தாக்கு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனும் உண்டு, இருந்தாலும் பாலகன் ஃப்ரெஷ், மறுபடியும் அதே தான், ஃப்ரெஷ்ஷாகவும் யங்காகவும் அழகாகவும் இருக்கக்கூடியது முக்த. அப்படி அன்றே பொறுத்த தாமரை, அந்த தாமரைகளை ஒத்த அவைகளை போன்ற உம்முடைய கடைக்கண் நோக்குகளால் அப்படின்னு இங்கே சாதிச்சிருக்கார். விடம்பித முக்த பத்மைஹி ஆமோத வாகிபிகி, ஆமோத வாகிபிகின்னு சொன்னால் ஆமோதன்னு நறுமணம்னு அர்த்தம் உண்டு, அல்லது மகிழ்ச்சி, மோது முது தாத்து, வாகி வாகினா கேரி பண்ணுறது, அதை கொண்டு வர்றது,
அப்ப வாகிபிகின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சியை கொண்டுள்ளவைகளாக அல்லது அந்த நறுமணத்தை உடையவைகளாக இருக்கக்கூடிய அந்த அப்பாங்கேகி. மேலும் அனாமய வாக்கிய கர்ப்பைகி, கண்கள் பேசுமான்னு கேட்டால் கண்கள் பேசுறது, மனசில் இருக்கிறத கண்கள் வெளிப்படுத்துகின்றன. அது மாதிரி எம்பெருமானுடைய அந்த நோக்கு இருக்கே, அந்த கடாட்சம் இருக்கே, அதுவே சௌக்கியமாக இருக்கேப்பா, ஒன்றும் உடம்பு ஒன்றும் உபாதம் ஒன்றும் இல்லையே, ஆரோக்கியமாக இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி அனாமையன்னு போட்டுட்டார். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறவா நிறைய விஷயங்கள் காண்பிக்கிறா. பொதுவாக க்ஷத்ரியால் தான் பேசச்சு அனாமையன்ற சப்தத்தை யூஸ் பண்ணுவாளாம் சௌக்கியமான வாக்கியக்கச்சு. அதனால் எம்பெருமான் இங்கே க்ஷத்ரியனாக இருந்துட்டு காப்பாற்றுறான்ற மாதிரிலாம் அவளுடைய அனுபவம், வியாக்கியானம் பண்ணுறவாளுடைய அனுபவம் அது. சுவாமி அதுக்காக தான் இங்கே வந்து அனாமய பதத்தை போட்டிருக்காருன்னு. ஆமையன்னு சொன்னால் அது ஒரு வியாதி, ஒரு இல்னஸ் வச்சுக்கலாம். அதான் ஷமித விஸ்வக் பயாமயன் அங்கே சுதர்ஷ்னாஷ்டகத்தில் எட்டாவது பத்தியத்தில் பயன்படுத்தியிருக்கார். ஆமையனா பயம்ங்கிற ஒரு நோயை போக்குதல்னு. இங்கே அனாமய வாக்கிய கர்ப்பைகி குஷலா பிரஷம் சொல்வா, அந்த க்ஷேமத்தை விசாரிக்கக்கூடிய வாக்கியங்கள் பொதிந்தனவாக இருக்கா அந்த கடாட்சங்கள், அந்த அந்த பார்வையிலே தெரிகிறதா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஒரு அந்த கடைக்கன் பார்வைகளுடைய ஒரு அந்த அர்த்த கர்ப்பிதமாக இருக்கக்கூடிய அந்த பார்வைகள். அப்படிப்பட்டதே அப்பாங்கைகி ஆதிரி பவாமி, அப்படிப்பட்ட உன்னுடைய கடைக்கன் நோக்குகளால் அடியன் குளிர்ந்தவனாக இருக்கின்றேன்னு இங்கே சாதிக்கிறார். ஒரு தான் அன்பயத்தை பார்த்தோம்னா வைமானிகாதிப விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஹி விடம்பித முக்த பத்மைஹி ஆமோத வாஹிபிஹி அனாமய வாக்கிய கர்ப்பைஹி அமிர்த வருஷ நிபைஹி. அமிர்த வருஷ நிபைஹின்னு சொன்னால் அமுத மாதிரி அமிர்தம், அமுதம் வருஷனா மழை, நிபைன்னு சொன்னால் நிபா ஆப இதெல்லாம் வந்து ஒத்த போன்ற இந்த அர்த்தம், அந்த அமுத மழை மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னு தாத்பரியம். அதுவும் நிபைஹி அப்பாங்கைஹி ஆர்திரி பவாமி. வைமானிகாதிப விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஹி விடம்பித முக்த பத்மைஹி ஆமோத வாஹிபிஹி அனாமய வாக்கிய கர்ப்பைஹி அமிர்தவர்ஷ நிபைஹி தே அப்பாங்கைஹி ஆர்திரி பவாமி. தெய்வநாயகனே, உலகத்தை காக்க வேண்டிய காரியத்தில் முயன்று, அதாவது அதிலேயே முனைந்து செயல்படக்கூடியதாக இருக்கக்கூடிய கண்கள், அடுத்து அழகிய தாமரை மலரை போன்று அதை ஒத்து இருக்கக்கூடிய கண்கள், அதை ஒத்ததாக, அடுத்து மகிழ்ச்சி ஆமோத வாகிபின்னு சொன்னால் நறுமணம் அல்லது மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக கொண்டுள்ளதாக இருக்கக்கூடிய அந்த கண்கள், அனாமய வாக்கிய கர்ப்பகின்னு சொன்னால் குஷல பிரசனம் பண்ணுற மாதிரி க்ஷேமத்தை விசாரிக்கக்கூடிய வாக்கியத்தை பொதிந்தனமாக இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள், அந்த கடாட்சங்கள், அமிர்த வருஷ நிபைகி அமுத மாறி, அமுத மாதிரின்னு சொன்னால் அமுத மழையை ஒத்ததாக இருக்கக்கூடிய அந்த தே அப்பாங்கைகி உம்முடைய கடாட்சங்களால் அடியன் குளிர்ந்தவனாக இருக்கின்றேன்னு சாதிச்சிருக்கார். இந்த 25வது பத்தியத்தில் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.